எப்படி எப்படி இருக்குன்னா படம் எப்படி வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு? நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது படம், நல்லா தான் இருக்குது. பண்ணியிருக்கேன், எதுவும் இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, படம் நல்லா வந்திருக்கு. நிறைய மெசேஜ் இருக்கேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இளம் தலைமுறையிலேருந்து பெரியவங்க வந்து ஃபுல்லாக இன்றைக்கி கஞ்சா மதுபோதை இதெல்லாம் நிறைய விஷயம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே சொல்ல முடியல. இந்த மெசேஜ்லாம் கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து இன்றைக்கி பார்க்கும்போது சில அதிகாரிகளுக்கும் சில பெரிய பெரிய புள்ளிகளுக்கும் அவங்களாம் கொஞ்சம் மனம் உணர்ந்து இதுக்கான சீர்திருத்தங்கள் எதனால் ஒரு வழி பண்ணுவாங்கன்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடவே பார்க்கலாம். நான் ப்ரிஃபர் பண்ணேன் ஃபேமிலியோடவே பார்க்க ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் வந்து பார்த்தேன். அப்போயே டைம் போன தெரியல. லோக்கலாக இருக்கும் படம், லோக்கலாக இருக்கும். எப்படி பொருள் படம் பேசிட்டு நல்லா கத்தி எட்டு குத்து அப்படி இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், அவர் ஏதாவது லோக்கலாக தான் இருப்பார் படத்தில். அவர் சோஷியல் மெசேஜ் சொல்ல வராங்க. ஆமாம், கண்டிப்பாக சொல்ல வராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெக்கர்ஸ் பிச்சைக்காரங்களும் அவங்க பிளாட்ஃபார்ம் லைஃப் எப்படி கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்கன்றது இல்லை தெளிவாக சொல்லி காட்டிருக்காங்க. அவங்கள ஏன் படத்தோட பேர் பொருள்னு வச்சுருக்காங்க? அது அவரோட ஃப்ளாஷ்பேக் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தானே புரியும். நான் சொன்ன ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். பாருங்கள் பாருங்கள், உங்களுக்கு பொருள் சிங்க் ஆகும் படம் பார்க்குறப்ப. 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு கேஸ் ப்ளே பண்ணிருக்கேன். சித்தப்பா தான் தம் துண்டு இருப்பேன். இவ்வளோ பெருசாகிட்டு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போயே ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிடில் கிளாஸான ஆள் தான். வளர வைக்கணும், நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொல்லுவாரு? சிந்தனை பண்ற கையில இருக்கு விரல், கையில இருக்கு விரல், கையில இருக்கு விரல். நான் பார்த்த படம் பொருளு. கையில இருக்கு விரல், நான் பார்த்த படம் பொருளு. உலக்கு கேத்த உரல், உலக்கு கேத்த உரல், நான் பார்த்த படம் பொருள். ஆண்டவனோட அருள், ஆண்டவனோட அருள், சூப்பரா இருக்கு பொருள், பொருள், பொருள். இப்போ பொருள் அப்படின்ற படத்தை வந்து நான் பார்த்துட்டு வரேன். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு அப்படின்ற விஷயத்தை இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், கதாநாயகன் பேர் வந்து ஏழுமலை அப்படின்னு போட்டுருந்துச்சு. அந்த ஏழுமலை அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பார்க்கும்போது ஒரு 2.5 மணி நேரம் நம்ம வட சென்னைக்குள்ளே போய் அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது. அவ்வளவு லைவாக இருக்குது. இன்றைக்கி வட சென்னையில் எப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த விஷயங்களை தத்ரூபமாக இந்த படத்தின் இயக்குனர் வந்து வெளியில் காமிச்சிருக்காரு. அந்த இயக்குனர் ஏழுமலை அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தோட வசனம், அது யார் எழுதுனான்னு தெரியல, அந்த வசனகர்த்தாக்கும் என் வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோயின் அந்த ஐயர் பொண்ணு, அண்ணா சாப்பிட்டீங்கண்ணா? நான் இப்போ புதுசாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆற்றுக்கு தான் வந்திருக்கேண்ணா. அதே மாதிரி இந்த படத்தில் தீப்பட்டி கணேசன் அவரோட போஷனும் நல்லா சூப்பராக இருக்கு. இன்னைக்கு அவர் இல்லாட்டியும் தீப்பட்டி கணேசன் சூப்பராக நடிச்சிருக்கடா தம்பி. உனக்கும் ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. தெரியுதாப்பா தீப்பட்டி கணேசனா யாருன்னு? அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டாக வராருல, அவர் தான். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி அவன் மேலே இருந்து பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கதையில்
எல்லா கதாபாத்திரங்களுமே இன்னைக்கு வட சென்னையில் எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் உண்மையிலேயே இன்னைக்கு வட சென்னைன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே பல பேர் வந்து தெருவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கையை வந்து இன்னைக்கு கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு அந்த இயக்குனர் தயாரிப்பாளர் கதாநாயகன் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கதைக்காக அவர் நைட்டு ஃபுல்லாக போய் தெருவா ரோடு ரோடாக போய் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு போய் அதை போய் ஒரு அப்சர்வ் பண்ணி இந்த படம் எடுத்தாரா என்னன்னு தெரியல. பொருள் கண்டிப்பாக கண்டிப்பாக உனக்கு இருக்கு ஆண்டவன். அப்புறம் இந்த படத்தில் வில்லனோட தம்பியாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு, பேர் ராஜ்குமார்னு நினைக்கிறேன், அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ வந்திருக்காரா பாங்க, கூப்பிடுங்க கூப்பிடுங்க, அவரா வந்திருக்காரா, வாங்க வாங்க தட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உண்மையிலேயே வட சென்னையில் அவங்க வந்து எப்படி லுங்கி கட்டுவாங்க, எப்படி சட்டை போட்டிருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்கள் பேர்? ஓ, நீங்கள் தான் ஏழ்மலைங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏடே ஒரு மாலை ஒன்று வாங்கிக்கிறேன்.